வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், ஜூன் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க. அதாவது 8ஆம் இடத்துல ஒரு குருவின் பார்வை இருக்க, 8ஆம் அதிபதியே இன்றைக்கு ராசி அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இன்றைக்கு எதிலையுமே எதிர்ப்புகளும் சங்கடங்களும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் ராசிநாதனே 8ஆம் அதிபதியாகி அவர் இங்கே ராசியில் இருக்கிறார். ஆகவே எல்லாத்தையும் ஒரு வார பிற்பகுதிக்கு பிறகு, அதாவது ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாரமாகவே இருக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது, முயற்சிகள் இருக்கும் ஆனால் அதற்கேற்ற மாதிரியான பலன்களை அடைவதற்கு கொஞ்சம் தடைகள் இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. எல்லா வாரத்திலையும் கடந்த ஒரு 4-5 வாரமாக கொஞ்சம் நல்லதானங்க இருந்தது, என்னங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு சோதனை அமைப்புகளாக இருக்க வேண்டிய ஒரு நிலையில் ஒரு பின்னடைவுகள் வரக்கூடிய மாதம்தான் இந்த வாரம் தான் இந்த வாரம். அதே நேரத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. யாரையும் நம்பாதீங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது இருக்குது. யார்கிட்டையாவது காசு பணம் கொடுத்து அனுப்பி அதன் மூலமாக சில பல விஷயங்கள், ஒருவரை நம்பி பணத்தை கொடுத்து விட்டு அதன் மூலமாக ஏமாற்றம் அடையக்கூடிய சில தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கின்றனால, தன்னை தவிர தன்னுடைய மிக மிக முக்கியமான உறவுகளை தவிர மற்ற எவரையும் நண்பர்கள்ன்ற பேர்லேயோ அந்த பேர்லேயோ இந்த பேர்லேயோ கொஞ்சம் நம்பாமல் இருக்க தேவையான அமைப்புகள் உண்டு. பயணங்களில் கூட கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அங்கே போகணும் இங்கே போகணுன்ற மாதிரியான போய் வெறுங்கையோடு திரும்பி வருகின்ற நிலைமைகளும் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் வியாழன் வெள்ளி சனி அப்படியே கொஞ்சம் இதாகும். முதல்ல வந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும், ஏன்னு சொன்னால் சந்திரன் வந்து எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ, சந்திரன் வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல அமைப்புகளில் இந்த வாரத்தில் பெருசாக இல்லை. ஆரம்பத்தில் வந்து 11ஆம் இடத்தில் இருப்பது போல தோன்றினாலும் கூட அவர் அப்படியே சனியோடு ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, அதனையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. பண விஷயத்தில் யாரையும் நம்பிட வேண்டாம். ஒருவர் வந்து இதை செய்து கூட இதை செய்கிறாரு அதை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்பி, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிவிட தேவையில்லாத ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் குழப்பங்களும் உங்களுக்கு கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் சுணக்கமான பலன்களை தரக்கூடிய நிலையில்தான் அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதி வரைக்குமான இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு இருக்கு. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியிலேயே எங்கே குரு இருக்கிறார். ஆக இதிலும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பண விஷயங்களில் இன்றைக்கு ரொம்ப தாராளமான அமைப்புகள் இருக்கும். எப்போதோ ஒருவருக்கு உதவி செஞ்ச ஒன்று, ஒரு பிரதிபலன் பார்க்காம செஞ்ச ஒரு விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாரம்னு சொல்லிடுவேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடம் இந்த பாருங்க, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் யோக அமைப்புகளில் இருந்துட்டாலே தொட்டது துலங்கம். ராசியில் இப்போது ஜென்மகுரு இருப்பது ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது வெட்டி வா என்றால் கட்டி வா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது எள் என்பதற்கு முன்பு எண்ணெயாக இருப்பது என்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான சகல பலன்களும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் முயற்சிகளை மட்டுமே முன்னெடுத்து செய்யக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போ இருக்கும். குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ இருக்குது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நிலைமைகள், திருமணமே ஆகாத அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச இப்படிப்பட்ட ஆளைத்தான் கல்யாணம் பண்ணணும், இப்படிப்பட்ட பெண்ணைத்தான் மணக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மனதிற்கு இனிய அமைப்புகளில் ஆண் பெண் வரங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நட்புகள் உறவாகக்கூடிய அமைப்புகள், ஒரு நண்பியாக தோழியாக இருக்கக்கூடிய ஒருவரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, ஒரு நண்பராக இருக்கக்கூடியவரை ஏன் வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பது மாதிரியான குடும்ப விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு சொல் பலிக்கக்கூடிய வாரம். இங்கே வாங்க இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அதற்கான அந்த சொல் பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய குறைகள் எதுவும் இல்லாமல், குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்களே இப்போது நல்லது நடக்கின்றதுனால பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக அணியக்கூடிய ஆடை அணிமணங்கள், அதாவது அவங்களுக்கு மட்டுமே இந்த தோடு ஜிமிக்கின்ற மாதிரியே ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரியான பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களோடு சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். ஆகவே
ரிஷபராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய கவலைகளை அடைய தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மிதனம், மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தின் ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி நினைக்கிறேன், 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:48 புதன்கிழமை, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை முழுக்கவே உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 ஆரம்பிக்குது, 10:48 என்னமோ ஆரம்பிக்குது. திங்கள் செவ்வாய் முழுக்க சந்திராஷ்டமம், புதன்கிழமை அதிகாலையில் 1:30-1:45 தான் சந்திராஷ்டிரமம் முடியுது. ஆக வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டிரமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் முதல் 2 நாட்கள் குழப்பமாக சந்திராஷ்டிரம அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதற்கடுத்தும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து அவர் பாக்கியாதிபதியோடு சேர்றார். 2 9ஆம் இடத்தோடு 2 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படுது. ராசியில் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறதுனால வேலை தொழில் நன்மைகள் கண்டிப்பாக இப்போது அந்த சந்திராஷ்டிரம நாட்களை தவிர, அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களை தவிர்த்து மற்ற அத்தனை நாட்களும் புதன்கிழமை விடிஞ்சதுலேருந்தே ஒரு 4 நாட்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்குங்க. இதுவரைக்கும் மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்த தன்மை, வேலையை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வேலையை மாற்றுறதுக்கான அமைப்பு, தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டவங்க, வருமானம் இல்லாதவங்க, வீட்டில் கூட இந்த மாதிரியான சில பல விஷயங்களை சமாளிக்க முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு மனோதைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு சோம்பல் தனம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. எதையுமே பார்த்து கொண்டு பயந்து கொண்டிருந்த அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது நிவர்த்தியாக போகிறது. தொழில் பண்ண தைரியம் இல்லாதவங்க, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஏன்டா அந்த தொழிலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே அந்த தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. மிதுனராசிக்காரங்க எல்லாருமே மெதுமெதுவாக படிப்படியாக அப்படியே ஒரு நல்லவிகளை சந்திக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. பெரும்பாலான மிதுனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்துடுச்சு. இன்னொரு 5% தான் தசாபக்திகள் நல்லா இல்லாதவங்க, ஒரு 10% 5% தான் இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற மாதிரியான நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கடந்த சில வாரங்களாகவே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் நல்லா இல்லை இல்லையா, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் படிப்படியாக விலகி வந்துடுச்சு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்காது. ஆனால் வாரத்தில் முதல் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்தே திங்கள் செவ்வாய் 2 நாளும் சந்திராஷ்டிரமம், அந்த நேரத்தில் கொஞ்சம் வாக்கு அமைப்புகளில் யார்கிட்டையும் கோபப்பட வேண்டாம், வாக்கு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வந்து ஒரு கேரண்டி பெற்றப்போ இது பண்ண வேண்டாம், உனக்காக நான் இருக்கிறேன், உன் பணத்தை நான் கட்டுறேன், அல்லது உன் இந்த இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தேவையின்றி போய் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுல முன்னாடி நிற்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குன்றதுனால இந்த 2 நாட்களில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதை தவிர்த்து அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக மிதுனராசிக்கு இல்லைங்க. வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அடுத்து கடகம், கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். எடுத்தரப்புலேயே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரம அமைப்புகள்லையும் வர்றார். இந்த வாரத்தில் முதல்ல வந்து அவர் வந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட வாரத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய் புதன் புதன் வியாழன் வெள்ளி அமைப்புகளில் சந்திராஷ்டிரம அமைப்புகள் வந்துடுது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராஷ்டிரம அமைப்பாக வரும், கூடவே சனியோடு சேருவார், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேருவார். அப்போ ராசிநாதன் பலவீனமாகி 8 9ஆம் இடங்கள் வலுத்தாலே சில நிலைகளில் குழப்பமான வாரமாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஆயிலியன் நட்சத்திரம் சரியில்லை, இப்போ பூச நட்சத்திரம் சரியில்லை, கடகராசிக்கு மட்டும் இப்போது வந்து ஒரு கவனமாகத்தான் ப்ரொடிக்ஷன் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்றா அஷ்டமச்சனையுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. இந்த இடத்துல சந்திராஷ்டிரமம் எதில் ஆரம்பிக்குது, புதன்கிழமையாக இருக்கக்கூடிய அதிகாலை புதன்கிழமை 1:30 சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. அப்போ புதன்கிழமை முழுவதும் சந்திராஷ்டிரமம், வியாழக்கிழமை முழுவதும் சந்திராஷ்டிரமம், வெள்ளிக்கிழமை காலையில் 4:32 தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடியுது. ஆக புதன்கிழமை அதிகாலையிலிருந்து வியாழன் முழுக்க வெள்ளி அதிகாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறனால மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. குடும்பத்தில் கூட ஏதாவது அப்படி இப்படி எதனா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேலையில் கூட யோ நீங்கள் வேலையில் இல்லை, உன் மனசு மைண்டு எங்கேயோ இருக்குதுன்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை வாங்கக்கூடியவர்கள் ராசிநாதனின் பலவீனத்தின் காரணமாக உங்களுடைய முகத்திலேயே சில பல விஷயங்கள் தெரியக்கூடிய தன்மைகளை அப்படியே கண்டுபிடிச்சு, எப்பா இந்த உலகத்துக்கு வாப்பா, சிந்தனைகள்லாம் அப்புறம் இருக்கட்டும் என்கின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். உள்ளதைத்தான் சொல்ல முடியும், குழப்பங்களில் குடும்ப குழப்பங்களும் இருக்கும், வேலை பற்றிய குழப்பங்களும் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு கலக்கங்கள் இப்போது கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக இருக்கும்.
இப்படி பண்ணுறோமே அப்படி பண்ணுறோமே, இது சரியா அது சரியா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, இங்கேயே போகலாமா, அண்ணனை நம்பலாமா, தம்பியை நம்பலாமா, பொண்டாட்டியை நம்பலாமா, புருஷனை நம்பலாமா, அல்லது மொத்த மொத்த குடும்பமும் நம்மளை கைவிட்டு விடுமா, அவருக்கு இப்படி பண்ணமே இவருக்கு இப்படி பண்ணமே, நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோமே, நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம உதவி செஞ்சவங்க யாரும் சரியாக இல்லையே. இன்னும் ஒன்று, வயதிற்கு ஏற்ற வகையில் கடுமையான ஆண் பெண் பலவீன அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சக்தி விரயம்னு சொல்லுவேன். தேவையில்லாத ஆண் பெண் குழப்பங்கள், அவர் காதல் நல்லதா இவர் காதல் நல்லதா, முக்கோண காதல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை ரெண்டு பேர் காதலிக்கிறது, அல்லது ஒருவரே ஒரு நிலையில் வேறு மாதிரியான காதல் அமைப்புகளில், உண்பெண் தெரியாமல் மறைமுகமான காதல் அமைப்புகளில் ஒருவருக்கு துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழல்கள்லாம் இருக்கும். ஆகவே தயவுசெய்து இளைய பருவத்தினர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மனோதைரியத்தோடு, ராசிநாதன் இந்த வாரம் பலவீனமாகின்ற காரணத்தினால் மனோதைரியமாக இருக்க வேண்டிய அமைப்பு, இந்த சந்திராஷ்டிரமம்னு சொன்ன இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக எதுலேயும் எச்சரிக்கை பண விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க, வேற எந்த விஷயத்திலும் இல்லை. சில கடன், நோய், தொல்லைகள் போன்ற அமைப்புகள், கொஞ்சம் அவமானம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதை தவிர்த்து விட்டு இந்த வாரம் ஓரளவிற்கு நல்ல வாரமாகவே கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து சிம்மம், சிம்மராசிக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசிநாதன் 11 இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார். சிம்மராசிக்கு சமீப காலத்தில் நல்லவைகள் தான் நடக்குது, ஆனால் வாரத்தின் இறுதியில் ரெண்டு நாள் கண்டிப்பாக சந்திராஷ்டிரமம். சந்திராஷ்டிரமம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:32 ஆரம்பிக்குது, அது ஞாயிற்றுக்கிழமை காலை 7:34 வரைக்கும் இருக்குது. அப்போ வெள்ளி சனி இரண்டு முழு நாட்களும், சனிக்கிழமை இரவு வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைடின்றதுனால கடைசி முதல் 5 நாட்கள் வெற்றிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு, கடைசி 2 நாட்கள் அந்த சிம்மராசிக்கு சந்திராஷ்டிரமம் நடக்கும்போது கொஞ்சம் தடைகள் மாதிரியான அமைப்புகளை நீங்கள் உணர்வீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய ஒரு நிலைமை, குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு, தகப்பன் மகன் உறவு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, அப்பாவை பற்றி தப்பாக நினைத்த மகனும் மகனை பற்றி ஒரு நிலையில் தப்பு அபிப்பிராயத்தை கொண்டிருந்த தந்தையும் அப்படியே தங்களுடைய மனதுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தொழில் வேலை அமைப்புகள் லாபத்தோடு இயங்கும், போட்டிகளில் வெற்றி அடைய முடியும், வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக சர்வ நிச்சயமாக சில பல பலன்கள் நடக்கும். யார் உங்களை தெரியாத வேண்டுமென்றே ஒரு மாதிரியான பொறாமை கண்கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் முழு சக்தியோடு நின்று ஜெயிக்க முடியும். எதிலும் வெற்றி என்பது அந்த சந்திராஷ்டிரம 2 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே நல்ல அமைப்புன் இருக்குது. ஒரே ஒரு வீக்னஸையும் சொல்லிடுறேன், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான சூதாட்டம் ஒரு பொது அமைப்புகளில், அதாவது இந்த ஆப்பில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதில் வந்து ஒரு 4 காசை போட்டேன் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்காது. திடீர் அது அதிர்ஷ்டம் ஏதாவது ஒன்று நடக்குன்ற மாதிரி நினச்சி கையில் இருக்கிற காசு போகக்கூடிய சூழ்நிலை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே வாரத்தின் இறுதியில் அந்த சந்திராஷ்டிரம நாட்களில் மனவடக்கம் தேவைப்படுகின்ற ஒரு யாராவது ஒருத்தர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாருன்ட்டு காசை டபால்னு தூக்கி கொடுத்துட முடியாத, ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிரெடிட் கார்டை கையில் கொடுத்துட்டு தேய்ச்சிக்கப்பா அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை, இருக்க தேவையில்லாத வாரமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த June 23rd 30th வரைக்குமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு எதிலும் லாபம் எதிலும் வெற்றி. ராசிநாதன் 11 இடத்துல இருக்கிறார், 10 இடம் வலுத்து இருக்குது. 9, 10, 11 இடங்கள் மிகப்பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குதுங்க. குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். உங்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஏதாவது சாதனைகளை நீங்கள் செய்ய முடியும். இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இவர் இப்படி செய்வாரா என்கின்ற அமைப்பிலிருந்து வந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மேதமை இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஐயா கன்னிராசிக்கு நல்லா தான் சொல்கிறீங்க, கீழே கமெண்ட் படிக்கிறேன், ஆனாலும் நான் நல்லா இல்லைங்கய்யா. பொதுவாகவே கோட்சார அமைப்புகள் ஒரு நிலையில் தசாபக்தி அமைப்புலேருந்து கொஞ்சமாவது உங்களை காப்பாற்றத்தான் செய்யும். கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய எல்லா கிரகங்களும் வலுவாகத்தான் இருக்கிறது. லக்னத்தில் ராசியில் கேது இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். 3 கிரகங்கள் சனி, சுக்கிரன், புதன், இந்த மூவரும் உங்களுடைய யோகர்கள், நல்லாவே இருக்கிறாங்க. 10 இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். லாபாதிபதி லாப அமைப்பில் வந்து புதன் இருக்கிறது அதை விட பெரிய யோகம். ஆகவே கோச்சார நிலைமைகள் நன்றாக இருக்கின்றன. ஆனால் பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு 5%, 10% பேருக்கு 6-8 தசாபக்தி அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் அடி விழத்தான் செய்யும். என்னதான் இருந்தாலும்
அதையும் இந்த வாரத்தில் சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குதுங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் வராது. தசாபக்தி அடிப்படையின் அடிப்படையில் தலை போகின்றதை போல ஒன்று வந்தாலும் கூட அது தலைப்பகையோடு நின்றுவிடக்கூடிய, தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இதிலும் நன்மை, குறிப்பாக அண்ணன் அக்கால் போன்ற மூத்த உறவுகள்கிட்ட இதுவரைக்கும் சங்கடத்தை அனுபவிச்சவங்க, அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு இதில் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் இவங்க உதவி பண்ண மாட்டேன்றாங்க, அல்லது ஏற்கனவே உதவி பண்ணாங்க நான் அதை சரியாக இது பண்ணிக்கல, என்ன இருந்தாலும் எனக்கு அண்ணன் அக்கா தானே இன்னொரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா, இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணன் அக்கால்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பங்காளி தகராறுகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுவிக்கின்ற அமைப்பு, சொந்த ஊருக்கு போகணும் இந்த வாரத்தில் போயிட்டு வரணுன்ற எண்ணங்கள் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஒரு குலதெய்வ அமைப்பு, ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது ஒரு இஷ்ட தெய்வத்தை போய் திருப்பதி பாலாஜி வேங்கடவனை போய் பார்த்துட்டு வரலாம், இவரை காளகஸ்திநாதனை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்தை இன்றைக்கு போய் பார்த்து விட்டு வந்து அதன் மூலமாக ஒரு வாழ்க்கை நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மையிலான நல்ல வாரமாகவே கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த நல்ல வாரம். துலாம், துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் சுபராகி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை. அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது எதிர்ப்புகளை வலுவிழக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிரிகள் யார் அப்படிங்கிறத கண்கூடாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் தோளில் கை போட்டுக்கிட்டே உங்கள் கூட டீ சாப்பிட்டுக்கிட்டே யார் பின்னாடி வேலை செய்கிறாங்கன்றதை இந்த வாரம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. தந்தை அமைப்புகள் வலுவாக இருக்குது, பாக்கிய அமைப்புகள் வலுவாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்தால் வயதிற்கு ஏற்றார் போல பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. என்ன வயதிற்கு ஏற்றார் போல? மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி அமைப்புகள் நன்றாக இருக்கும். ஒரு சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் ஒரு சந்தோஷம் புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு பெரியவர்களுக்கு புத்திர பாக்கியம், ஒரு கல்யாணம் ஆச்சுங்க, 4-5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் ஏற்படல, அதற்கான ஆரம்ப புனிதமான கருவுறுதல் போன்ற பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாத்தா பாட்டிகளாக போகிற பேரன்பத்தி கிடைக்கணும்ல, அப்போ அந்த மாதிரியான ஒரு பாக்கியம், அல்லது ஆரோக்கியம் நல்லா கிடைக்கணும், என் மனசில் இந்த குறை இருக்குதுங்க, இந்த குறை இந்த வாரமே கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவாகவே 5, 6, 7 இடங்களில் ஒரு சந்திரனோ முக்கியமான கிரகங்களோ இருந்தால் அந்த பாவகங்கள் வலுப்பெற வேண்டும் என்பது ஒரு விதி. 6ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் எதிர்ப்புகள் வலுவிழக்க வேண்டும் என்பதும் ஒரு விதி. அந்த அமைப்பு இப்போது ரொம்ப நல்லா பொருந்தி இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் உங்களை மற்றவர்கள் விட்டு கொடுக்க முடியாதபடி ஒரு இடத்துல சகல விதத்திலும் கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நல்ல அமைப்பு. வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். நீங்களே வடக்கு திசை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. விருச்சிகம், விருச்சிகராசிக்காரர்களுக்கு குறைகளோடு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார், ஆனால் 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். ராசியை குரு பார்த்து ராசி அதிக சுகத்துவமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு இக்கண்ணாவை வச்சுக்கிட்டு தான் அதற்கு பிறகு நல்லதுகளை செய்வார். ஆக இந்த இடத்துல இந்த வாரம் கோபம் அதிகமாக வரலாம், சில பல குறைகள் இருக்கலாம். யாரை நம்பினீர்களோ அவர்கள் உங்களுக்கு வந்து சரியாக சரியான நேரத்தில் கை கொடுக்காமல் தவிக்க விடக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையில் ராசியை 7ஆம் இடத்திலிருந்து குருவார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகள் நல்ல விதமாக நடக்கும். 6-8 அதிபதிகள், 8ஆம் இடத்துல இன்றைக்கு ஒரு சுபகிரகம் இருக்குது, 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். 6-8 வலுத்துட்டாலே நமக்கு பின்னாடி புறம் பேசுகிறவங்க கை ஓங்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. சரியான நேரத்தில் அதை அடையாளம் பார்க்க முடியாதபடி ஒரு இழப்போ ஒரு விதமான பேர் கெட்டு போனதற்கு பிறகுதான் அதை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதனால் விருச்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் எதிர்ப்புகளில் உஷாராக இருங்க. ராசிநாதனே எதிரியாகிறார், ராசிநாதனே 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ என்ன ஒன்று, நீங்களே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதையாவது ஒரு இடத்துல லூஸ் பண்ணுவீங்க, அல்லது நீங்களே ஓவர் டங் ஸ்லிப்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வாய் சொல்லில் ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிவிட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை கடைசியில் அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாதுரிய அமைப்புகள்னால கடைசியில் நல்லபடியாக நடந்துடும். இருந்தாலும் முதல் ஒரு 5-6 ஒரு மாதிரியாக தான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாரத்தின் இறுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ஞாயிறு தினங்களில் கண்டிப்பாக மேன்மையான ஒரு அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பண வரவுக்கெல்லாம் பஞ்சம்
இருக்காதுங்க. வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தில் வேலை மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இருக்கிற வேலையை விட அதிக நல்ல வேலை தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையிலெல்லாம் யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாது, அதிலெல்லாம் ராஜா மாதிரி தான் இருப்பீங்க. வேலை தொழில் அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருந்தாலும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில், நட்பு அமைப்புகளில் சில பல துரோகங்கள், சில பல குற்ற அமைப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிலும் கொஞ்சம் வேலையை தவிர்த்து சொந்த வாழ்க்கை நட்பு விஷயங்களில் அக்கம் பக்கம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. அது கூட வாரத்திற்கிற கடைசி ரெண்டாவது நாளில் தான் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும், அதை நீங்கள் சமாளித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாரம். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். எப்போதெல்லாம் சுக்கிரன், எப்போதெல்லாம் ஒரு சுப கிரகம் ராசியை பார்க்குதோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அதாவது நம்ம அகத்தின் அகல் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு. வர்றதை வர்றதை சமாளிச்சுக்கலாம். நான் தப்பு பண்ணலை, நான் ஏன் பயப்படணும், இந்த மாதிரியான எண்ணங்கள், எழுச்சியான மன புத்துணர்ச்சி கொண்ட ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. 5, 6, 7 இடங்கள் வலிமையாக இருப்பதும், 2 10 இடங்களோடு குரு பார்வை இருக்கிறதும் வேலை தொழில் எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதை காட்டுது. ஐயா, பொதுவாக 6 இடத்துல குரு பகவான் இப்படி இப்படி இருந்தால் நல்லது நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, பாருங்கள் கடந்த ஒரு மாதமாகவே நல்லா தானே இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் பணப்புழக்கம் இருந்து கொண்டு தான் இருக்குது. யார் விட்டு பணமோ பணம் கொஞ்சம் கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதையும் நம்மளால் சமாளிக்க முடிகிறது. குடும்பத்திலையும் ஓரளவுக்கு பெரிய தொல்லைகள் இல்லை, வேலையிலையும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன, இந்த குடும்பம் வேலை ரெண்டுமே நல்லா இருந்துட்டா அதற்கப்புறம் பெரிய இதான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை இல்லையா. சரி, இப்போ என்ன இருக்கும், செலவுகள் கொஞ்சம் இருக்கும். செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இருக்கும். வீட்டிற்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய தன்மை, மேற்கு திசையிலிருந்து ஏதாவது நல்ல தகவல்கள், வரவுகள் வரும், வருமானம் வரத்தான் செய்யும். இரத்த உறவுகள்கிட்ட இருந்து தூர இடங்களில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி, மகன், அப்பா அம்மா, இந்த மாதிரியான இரத்த உறவுகள்கிட்ட இருந்து ஏதாவது பண வரவு வரத்தான் செய்யும். ஆனால் வந்தவுடனே செலவு காத்துக்கிட்டு இருக்கும். கையில் வச்சோம், மிச்சம் பிடிச்சோம், பேங்க்கில் போட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட வரவுகள் வந்து தாங்க செலவுகள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் கண்டிப்பாக கிடையாது. ஷேர் மார்க்கெட்லாம் கை கொடுக்கக்கூடிய தன்மையில் இப்போது இருக்குது. 8 இடம் அப்படி ஒன்றும் பாபத்துவம் இல்லை. 8 அதிபதி 8 வீட்டிற்கு 8 வீட்டில் மறைவது என்பது ஒரு நிலையில் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பெண்களின் காரணமாக சில சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளே இருந்தவங்க, அக்கா தங்கச்சினால அல்லது மனைவினால, இந்த ஓரகத்தி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு ஒரு நடுநிலை தன்மையோடு நீங்கள் நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும். ஆகவே தனுசுக்கு இது கூடுமானவரை ஒரு 90% நல்ல வாரமாகவே கண்டிப்பாக அமையும். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு அமோகம், அமோகம், அமோகம். இதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள். 5 இடத்திலிருந்து குரு அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய 3 சுப கிரகங்களான சுக்கிரன், சனி, புதன் 3 பேருமே நல்லா இருக்கிறாங்க. இந்த வாரத்திலேயே தனிப்புதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலையும் பார்த்தா 2 சுபர்கள் ராசியை பார்த்தாங்கனாலே நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக வரும். 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டப்பட்டது எல்லாமே இன்றைக்கு ஆண்டவன் என்னை பார்த்து கண்ணு திறந்துட்டாருப்பா, பரவாயில்லப்பா, எனக்கும் நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியான சில அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு, அதிலையும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில், அவிட்ட நட்சத்திரத்தில், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற உங்கள் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லை, நான் தப்பித்து வெளியே வந்து விட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல மகிழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஒரு நிலையில் வாழ்க்கை இன்றைக்கி செட்டில் ஆகும். இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் வரும். என்ன என்ன விஷயத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், அல்லது எனக்கு காதல் கை கூடணும், அல்லது வேலை எனக்கு நன்றாக இருக்கணும், இதுதான் என்னுடைய லட்சியம், இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும், இவர் கிடைக்கணும், ஒரு விடாமுயற்சியாக ஒரு 2, 2.5 வருஷமாக எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இன்னும் குறிப்பாக சிலருக்கு சொல்ல போனோம்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், அல்லது இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணும், வெப்சைட்டில் இணையத்தின் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தங்களுடைய திறமையை காட்டி அதன் மூலமான வருமானங்களை அடையக்கூடிய நல் வாய்ப்புகள் கண்டிப்பாக இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு விரிவாக ராசிபலன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த காலத்தில் ஒரு 2, 2.5 வருஷமாக எத்தனைக்கெத்தனை மன அழுத்தத்தோடு இருந்தீங்களோ அத்தனைக்கெத்தனை ரொம்ப இவரை சோதிச்சிட்டமே,
பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருள் கண்ணை ஓரளவுக்கு இரக்கமாக காட்டுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரக்க அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்து விட்டன. எல்லா நிலைமையிலையும் நல்லா இருப்பீங்க. வயது கேட்டாற்போல் சில விஷயங்கள் உண்டு. கடன் தொல்லைகள் நீங்கும், ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும், வயதானவர்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மாதிரியான கெட்ட பேர் நீங்கும். உங்களால் தான் குடும்பத்தில் இவ்வளோ கடன், உங்களால் தான் குடும்பம் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான கணவனை குறை சொன்ன மனைவி, மனைவியை குறை சொன்ன கணவன், இது போன்ற அமைப்புகள்லாம் ஒருவருக்கொருவர் என்ன இருந்தாலும் நீயும் நானும் குடும்பம், நமக்குள்ளே இந்த சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, நாமும் நம்ம குடும்பமும் குழந்தைகளும் என்கின்ற மாதிரியான ஒற்றுமை உணர்வுகள் மேலோங்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மகா உன்னதமான நல்ல வாரம் ஜமாய்க்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ரெட்ட நிலங்க. ஆறுக்குடையவர் பலவீனமாகிறதுனால எதிர்பாராத சில நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆறாம் அதிபதி வலுத்தாக உங்களுக்கு கடன், ஒரு மன அழுத்தம், ஒரு மாதிரியான திக்பிரமை பிடிச்ச மாதிரியான ஒரு நிலைமை, மனக்குழப்பம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி என்ன பண்ணுறாரு, ராசியிலேயே இருந்தாலும் கூட முதல்ல 12 இடத்துல இருக்கிறாரு, அப்புறம் ராசியில், அப்புறம் 2 இடத்துல சந்திரன் இப்போது பலவீனமாகிறார். உங்களுடைய ராசிநாதனாவோடு சேர்ந்து இருக்கிறார். ஒரு நிலையில் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு. ஜென்மச்சனி நடந்தாலே கடுமையான குழப்பங்கள் வந்துடும். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது மெதுமெதுவாக அந்த தாக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்றதை வார வாரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பரவாயில்லை என்கின்ற அமைப்பு, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அத்தனையும் அப்படியே வெளிப்படையாக அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த வரப்போகின்ற ஒரு எட்டு மாதம் அல்லது ஒரு வருட காலகட்டத்தை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் மன அழுத்தம், பண இழப்பு அல்லது கெட்ட பேர், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தூண்டில் போடக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வேலையை இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிப்பதற்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சுருக்கமாகவே சொல்லுவேன். ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதிலையும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சரி, மொத்தம் பொதுவாக என்ன நடக்கும், ஆறாம் அதிபதி பலவீனமாகிறார், ராசியில் பலவீனமாகிறார். அடங்கி கிடந்த கடன்கள் மறுபடியும் மேலே வந்துடுமோ, இதை மறுபடியும் கிளறுவாங்களோ, இதை கிளறுவாங்களோ, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சமே, ஆனால் அந்த விஷயம் வந்து இப்படியா இருக்குது அப்படியா இருக்குன்ற மாதிரியான எண்ணங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு விஷயம், ஒரு தற்காலிகமாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அல்லது ஒரு மெமோ மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க, அந்த இடத்துல வந்து இன்னைக்கு, அதாவது இந்த வாரத்திலேயே திடீர்னு ஒரு ஹியர்சே, ஒரு கேள்விப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி மறுபடியும் அந்த விஷயத்தை கிளறாங்க, என்ன பண்ணுவீங்களா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான நம்மை அறியாமலே நம்மளுக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே. வேலை, தொழில், வியாபார, விவசாய எந்த துறையில் ஜீவிக்கிறீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக இருக்கும். இனம் புரியாத மனக்கலக்கம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். அந்த அமைப்பு இப்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுமெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. எதுக்காக பயப்படுறோன்ற அமைப்புகளே இப்போ வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன் இது தேவையில்லாமல் பயப்படுறோம், தேவையில்லாமல் ஏன் வந்து பரண்டு படுக்கிறோம் என்பது மாதிரியான அமைப்புகள். குடும்பத்திலேயே நம்முடைய வித்தியாசமான நடவடிக்கைகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும், உங்களுடைய நடவடிக்கையிலே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்கும். ஏதோ இவர் வந்து இப்படி இருக்கிறார், மோட்டு விலையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இவர் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது என்கின்ற மாதிரியாக பிறர் உங்களை சந்தேகப்படும்படியாக, பிறர் உங்களுடைய குழப்பத்தை அறிந்து கொள்ளப்படும்படியாக உங்களுடைய மனசில் இருக்கிறத வெளியில் தெரிகிற மாதிரியே இப்போ நடந்துக்குவீங்க. ஆனாலும் கவலை இல்லைங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரியான சஞ்சல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சதய நட்சத்திரக்காரர்கள் இது போன்ற அமைப்புகளை ஏற்கனவே கடந்து விட்டு இப்போது ஒரு 90% வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். பெரியவர்களுக்கு குழந்தைகளை பார்க்க சகிக்காதுன்னு சொல்லிடுவேன். குழந்தைகள், பள்ளி பருவ குழந்தைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றதை கொஞ்சம் கவனமாகவே இருங்க. பள்ளிப்பருவ குழந்தைகள் தான் இல்லை, ஒரு வயது பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றிலும் விரயங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும். சாப்பிட்றது ஒட்டாதுன்றது தான் உண்மை. ஆக இந்த அமைப்புகளில் கொஞ்சம் எல்லாவற்றிலும் இந்த வாரம் சந்திரன் 12 இடத்துல அமர்ந்து, ராசியிலேயே சனியோடு அமர்ந்து, 2 இடத்துல ராகுவோடு இருக்கிறனால கொஞ்சம் குழப்பங்களாகத்தான் இந்த வாரம் கண்டிப்பாக கும்பராசிக்கு போகும். ஆயினும் வார கடைசியில் ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் எல்லாம் தீர்ற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் வராத நல்ல அமைப்புகள் தான் கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு வராதுன்னு கைவிட்ட பணம் வரக்கூடிய வாரம், நல்ல வாரம் இந்த வாரம். ஏற்கனவே ஒருத்தட்ட ஏதாவது ஒரு வேலை வாங்கிறதுக்காக கொடுத்த பணம் அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு கூட்டாளியாக சேர்ந்தோம்,
பங்கு பிரிச்சுக்கிட்டோம். கடைசியில் ஏன் காசட்டா அவங்க எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க, மற்றவெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான். உனக்கு இதை வித்தா அதை வித்தா அதை வித்தா அப்புறம் தரேன் இப்புறம் தரேன்ட்டு அப்புறம் தருகிறேன் என்கின்ற அமைப்பில் கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. உதாரணமாக ரியல் எஸ்டேட்டுக்காரங்க, வாங்கினவர் வாங்கிட்டாரு, விற்றவர் விற்றுட்டாரு, கடினமான விஷயத்தில் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்தேன், ரெண்டு பேரும் சேர்ந்து மீடியேட்டர் என்னுடைய அமௌண்ட்டை மட்டும் இன்றைக்கி கொடுக்குறேன் நாளை கொடுக்குறேன்னு எழுதுகிட்டே இருக்கிறாங்க. வருமா வராதான்னு தெரியல. இந்த மாதிரி கைவிடப்பட்ட அமைப்புகள், பணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. புகழ் வரக்கூடிய அமைப்பு உண்டு. உன்னை விட்டால் அந்த வேலை யாருமே செய்ய முடியாதையா, இந்த வேலையை கொஞ்சம் தயவுசெய்து செஞ்சு முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு சிலர் வந்து ஒரு வேலையை ஒரு காரியத்தை உங்களிடம் சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாரமாக மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ரெண்டாம் இடது ரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துலையும், அதாவது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டிலேயே இருக்கிறார், அவரே அங்கே தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருப்பது ஒரு நிலையில் நல்ல விதமான ஒரு அமைப்பு. கொஞ்சம் கோபம் டக்கு டக்குன்னு வந்தாலும் கூட இவர் கொஞ்சம் நல்லவர், இவர் கோபித்துக் கொள்வதில் அர்த்தம் இருக்கிறது என்பதை அடுத்தவர்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். பாக்கிய அமைப்புகள் மிக வலுவாக இருக்கின்றன. மூன்றாம் இடத்திலிருந்து குரு பாக்கிய வீட்டை வலுத்து பார்க்கின்ற அமைப்பும், ஏழு பதினோராம் வீட்டை பார்க்கின்ற அமைப்பும், கணவன் மனைவி அமைப்புகளுக்குள்ள இதுவரைக்கும் பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்திலிருந்தவர்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்புகள். முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு நல்ல இரண்டாவது வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. ஆணுக்கு பெண்ணால் உதவி, பெண்ணுக்கு ஆணால் உதவி என்கின்ற அமைப்பு, பெண்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக வந்து இதுவரைக்கும் சகோதரர்களான மன அழுத்தம் இருந்தவங்க, அண்ணனுக்கும் தம்பிக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் வீட்டுக்கு தெரியாமல், புகுந்த வீட்டுக்கு தெரியாமல், பிறந்த வீட்டுக்கு தெரியாமல், என்னுடன் பிறந்தவனாயிற்றே என்பதற்காக அண்ணன் தம்பிகளுக்கு நான் செய்து எவ்வளவுதான் இவங்களை மறைக்கிறது, எவ்வளவுதான் இவங்களை கைதூக்கி விடுறது என்கின்ற மாதிரியாக ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார சகோதரிகளுக்கு கூட ஆண்களால் தொல்லைகள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆகவே மீனத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.